வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யமஹா MT15 ஓட BS6 மாடலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்செப்ட், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு பைக்கர்ஸ் யமஹா மருதர் மோட்டார்ஸ் மணலி. உங்களுக்கு பைக் எதுவும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் காண்டாக்ட் நம்பரும் தரேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மா இருசக்கர வாகன திட்டமும் இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தரனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 155 cc லிக்விட் கூலிங் 4-வால் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தோன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 18.5 brake, 10,000 rpmலையும் டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.9 Nm, 8,500 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க்கையும் கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்து BS6 பார்த்தீங்கன்னா நம்ம கேத்தலிக் கன்வெர்டரும் ஓட்டோ சென்சார் தான். கேத்தலிக் கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க. ஓட்டோ சென்சார் பார்த்தீங்கன்னா சைடில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபீல் டெலிவரி டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு பார்த்தீங்கன்னா யமஹா வந்து நல்ல ஒரு பெரிய இன்ஜின் கார்டாகவே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஃபுல்லாக கவர் ஆகிறோம். அடுத்து இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா V3 இருக்க சேம் இன்ஜின் செட்டப் தான் MT15 யமஹா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவி டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 7000 rpm மேலே உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால த்ராட்டில் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். டாப் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் சட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 41 mm டயா கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கார்னருக்கெலாம் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து நம்மளுக்கு வந்து மோனோ சாக் ஆப்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். உங்களுக்கு மேடு பள்ளத்தில் வரும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லலாம். அடுத்து வண்டியில் பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. கேலிபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பைப்பர் கேலிபர் யூஸ் பண்ணுவாங்க. சேஃப்டி வைஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் தராங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா வண்டிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 220 mm டிஸ்க் தராங்க. கேலிபர் பார்த்தீங்கன்னா நெசிங் கேலிபர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா 140x77 inch அளவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேடியல் டயர் செட்டப் கொடுத்துருவாங்க. ஆனால் காரணம்லாம் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணு சொல்லலாம். அப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா 100x80 17 inch அளவில் கொடுத்துருக்காங்க. 10 spoke அளவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லுக்கே வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீலில் கொடுத்துருக்க ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கீ செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு V3 கொடுத்த மாதிரி நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. வேவ் கீ செட்டப் தரல. இவங்க ஏன் இவ்வளோ பெரிய பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் வேவ் கீ செட்டப் தராமல் நார்மல் கீ செட்டப் தரான்னு தெரியல. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீ போடுறது பார்த்தீங்கன்னா எஃபிசியட்டில் வர்ற மாதிரி டேங்க்லேயே தான் கொடுத்து. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. DRL பார்த்தா LED தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர்னால உங்களுக்கு வந்து த்ரோ வந்து நல்லா இருக்குது, லாங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ப்ரொஜெக்டர்னால உங்களுக்கு ஃபோக்கஸாக ஒரே இடத்துல இருக்கனால த்ரோ வந்து நல்லாயிருக்கும், ஸ்ப்ரெட் வந்து அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷனும் உங்களுக்கு LED தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பார்த்தா எப்போ போல் ஆலஜன்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு LED செட்டப் இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்தோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் சின்ன பசங்க தெரியாமல் கைவிட்டு இழுத்துரும் போல் அந்த மாதிரி வெளியே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரொம்ப கேப் கேப்பாக கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்குது. அப்புறம் ரேடியேட்டர் ஃபேன் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து கை விடலாம் போல் அந்தளவுக்கு கேப்பாக இருக்குது, அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED செட்டப் தான் கொடுக்குறாங்க. வீட்டில் இந்த சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கியர் பர்சன் இண்டிகேட்டர் இருக்குது, RPM, ஓடோ. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைம், ஃபீல் இண்டிகேட்டர் இந்த சைடு இருக்குது, ABS. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த விவி டெக்னாலஜி இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறம் சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா R வந்து மேலே இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து புதுசாக பழகிறவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பழகினா சரியாகன்றாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் வச்சு கேட்போம் எப்படி இருக்குங்க. அடுத்து சைலன்சர் செட்டப் பார்த்தா வீட்டில் இருக்க சேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. அடுத்து வண்டியோட சீட்டிங் பார்த்தா நம்மளுக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பில்லனுக்கு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. சீட்டிங் லாங்கெலாம் போனால் பில்லனுக்கு வந்து அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லலாம். கிராப் ரயில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து காலை கீழே இருக்க மாதிரி இருக்குது, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடருக்கு வந்து நல்லா அப்ரேடாக இருக்கனால எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம், பேக் பெயின் வராது. அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் பார்த்தாலும் நமக்கு வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லாங்காக இருக்குது, அதனால் வந்து ரைடிங் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம்.
சிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஹைவே குரூசிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஒரு 150 ரேஞ்சுக்கு 10 லிட்டர்ஸ் போதுமானு கேட்டிங்கன்னா போதுதான் சொல்லணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தராங்க. ஒரு 50 ப்ளஸ் தரோன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு காம்படிட்டராக இருக்க NS 200 RTR 200லாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க் தராங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் தான் தராங்க. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாயிருன்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் போதுமான அளவுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150,000 160,000 கிட்ட வந்துடும். இதோட கூட 10,000 போட்டால் நம்ம R15 V3 ஏற்றுருவோம். அதோட பொசிஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கனால தான் நம்ம இதுக்கு வரோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் தரல. ஸ்விங்காம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சில்வர் ஸ்விங்காம் தருவாங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்விங்காம் தான் உங்களுக்கு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அதுமாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா R15 கம்பேர் பண்ணுவோம். அது ஃபுல் ஃபேட் பைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் டேங்க் மட்டும் தான் இருக்குது. ஒரு அதோட 10,000 தான் எக்ஸ்ட்ரா. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு தான். ஆப்ஷனாக என்ன இருக்குன்னு பார்த்தா MT இருக்குன்னு நம்ம இதுக்கு பக்கம் வரோம், இந்த பவருக்கும் அதுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா R15 V3 இருக்க அளவு கூட நம்மளுக்கு தரமாட்டுறாங்க. ஒரு டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸாக கொடுத்துருக்கலாம், ஆனால் அதுவும் தரல. ஸ்விங்காம் பார்த்தாலும் நார்மல் ஸ்விங்காம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்டாக கொஞ்சமாக தான் R15 பார்த்தீங்கன்னா பில்லியன் கம்ஃபர்ட்டாக இருந்த அளவுக்கு இருக்காது. இதிலேயே கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், ஆனால் இதுலேயும் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்ப்போம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 170 mm தராங்க. இது வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஓரளவு ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம், போதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்னு பார்த்தா 138 தராங்க. ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8-10 mm தராங்க. டாலர் ரைட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட் ரைட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பர்பஸ்க்கு இந்த வண்டி தான் வாங்க போகிறேன்னா நான் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் வந்து ரொம்ப சின்னது. அப்படி நான் இந்த வண்டி தான் வாங்க போகிறேன்னு இருந்தால் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வண்டியோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. V3 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா V3 யாரா கை வச்சு டேங்கில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒருமே சவுண்ட் வரும். ஆனால் இதில் வந்து அந்த எதுவும் இல்லை. பில்டு குவாலிட்டி வந்து V3 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.